ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുര സനിയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். எட்டு ஒன்பது 2018 விளம்பி வருடம் ஆவணி மாதம் 23 சனிக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. அதிகாலை 3:38 பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் ஆயில்யம். காலை 10:08 பின்பு மகம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம். சிவராத்திரி யம பயம் போக்கக்கூடிய சிவ வழிபாட்டுக்குண்டான நாளாக இன்றைய நாளில் பிறப்பு எண் 8 விதி எண் 1 பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளுக்கு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். பொன்னான எண்ணமும் போர் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் சத்தமில்லாத மொத்தமான வெற்றிகளை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை அப்படிங்கிற தத்துவத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TH. இனிமையான வார்த்தைகளை இயல்பாக பேசக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் தைரிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தாராளமான தன வரவுகளையும் வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளையும் ஈர்த்துக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக உணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்முக கடவுள். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OA. புத்தகத்திலும் தத்துவத்திலும் புதுமையை விரும்பக்கூடிய மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்வித்துறையில் கச்சிதமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். அச்சுத்துறையில் உள்ளவர்களுக்கும் பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் மேலான பலன்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதியை மிகுதியாக கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா. அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UM. பரபரப்பாக செயல்பட்டு பதவியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைத்துறையில் நல்ல நிலை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமையோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. உண்மையும் தனித்தன்மையும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாணவர் முதல் மீனவர் வரை மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். அரசியலில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் கிடைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனமாகவும் பதனமாகவும்
தினமும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IZ. அரும்பும் புன்னகையால் அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபமும், அதே சமயத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதம் விலகக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகமாதேவி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YJ. இசையிலும் இறை பக்தியிலும் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோக வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர பகவான், அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OR. சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளும் தன வரவுகளும் அதிகரிக்கும். குறிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வருமானத்தோடு வெகுமானமும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ரகசியம் காப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர விநாயகர், அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BF. படித்ததையும் பிடித்ததையும் மதித்து வாழும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட சந்திர பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறது சிறப்பு. பாக்கியஸ்தானத்தில் பாக்கிய சானாதிபதி ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பு. உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறது சிறப்பு. அதனால் சந்திராஷ்டிரமம் பாதிக்காது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள பைரவர், அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YK. மனிதாபிமானமும் மனோ வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சந்திர மங்கள யோகம் செவ்வாய் மங்கள யோகத்துக்கு உண்டான இரண்டு கிரகங்களும் ஒன்றுக்கொன்று சப்தம பார்வை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பு அமையும். திருமணமான தம்பதியர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திர பேர் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கிழிந்த ஆடைகள் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அனுமன், அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MV. நிதானத்தோடு செயல்பட்டு நினைத்ததை அடையக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலிவான நட்புகள் விலகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். பெண்களுடைய மன வலிமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மன உற்சாகமும் படிப்பில் பிடிப்பும் ஏற்படும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால
பயணங்களில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திரகுப்தர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எண் வி. ரகசியம் காப்பதில் வல்லவராகிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நட்டம் இல்லா நன்மைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் ஆட்சி, சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி, அதே சத்துருஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம், அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி, உபஜெய லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி. இந்த மாதிரியான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் நினைத்ததை அடைய முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உயர் பதவியில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ராமபிரான். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி, டி. ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவலில் புத்தர பாக்கியம் கிடைக்க நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்விக்குண்டான பதிலை பார்க்க இருக்கிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் திருமணம் நடக்கலையே அப்படிங்கிற கவலை இருந்துகிட்டு இருக்கோம். திருமணம் ஆகி ஓரிரு வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பார்த்து அதாவது புத்தர பாக்கியம் இல்லையே அப்படிங்கிற கேள்வி உருவாகும். திருமணம் ஆகும் பொழுது இன்னும் திருமணம் ஆகலையா அப்படின்னு பார்க்குறவங்கெல்லாம் கேட்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட திருமணம் ஆகி ஓரிரு வருடங்களுக்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையா, உங்கள் கூட உங்கள் வருஷத்தில் திருமணம் ஆனவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை உருவாகியிருக்கு, உங்களுக்கு இன்னும் குழந்தையே இல்லையா அப்படின்னு கேட்குற கேள்வியாலேயே உங்களுக்கு கவலைகள் இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரியான கேள்விகளிலிருந்து தப்பித்து கொள்ளவும், அதாவது வாரிசை எதிர்பார்த்த வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் ஒரு புத்தர பாக்கியம் கிடைக்கும் பொழுது புது தெம்பும் தைரியமும் உருவாகக்கூடிய அந்த புத்தர பாக்கியம் இல்லாத பாக்கியவான்கள் புத்தர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான பிரார்த்தனைகள் பல்வேறு வகையாக இருந்தால் கூட அதில் எளிய வகையான பரிகார பிரார்த்தனை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு அகல் விளக்கில் உப்பு வச்சுட்டு அந்த அகல் விளக்கை சுற்றியும் நவதானிய விளக்கு ஏற்றி வைக்கணுங்க. நவதானிய விளக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அகல் விளக்கில் நவதானியத்தை போட்டு அந்த நவதானியத்தை வந்து இந்த உப்புக்கல் வச்ச அகல் விளக்குக்கு சுற்றி வர வைக்கணும். எத்தனை அகல் விளக்கில் நவதானியம் வைக்கணும் அப்படின்னா உப்பு வந்து ஒரே ஒரு விளக்கில் ஒரே ஒரு அகல் விளக்கில் உப்பு வச்சுக்கணும். நவதானியத்தை வந்து உங்களுடைய திருமண தேதி, உதாரணமாக 9ஆம் தேதி திருமணம் நடந்ததுன்னு வைங்களே 9 அகல் விளக்கில் நவதானியம் வைக்கணும். 7ஆம் தேதி திருமணம் நடந்தது அப்படின்னா 7 அகல் விளக்கில் நவதானியத்தை வச்சு வழிபாடு பண்ணிக்கணும். இந்த வழிபாடு பண்ணும் பொழுது நவ கிரகங்களை நினச்சிக்கணும், கணவருடைய குலதெய்வத்தை நினச்சிக்கணும், உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் நினச்சிக்கணும். எத்தனையோ மந்திரம் சொல்லி எத்தனையோ தந்திரமான பிரார்த்தனைகளுக்கு மத்தியில் இந்த அகல் விளக்கு பிரார்த்தனையை உங்களுடைய அகத்தில் இருந்து மந்திரம் சொல்லாமலேயே குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் கணவர் வீட்டு குலதெய்வத்தையும் நினச்சி அதற்கூட 9 நவ கிரகங்களையும் நினச்சி பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்கன்னா வேண்டுதல் வச்சுக்கிட்டிங்கன்னா வேண்டிய பிள்ளை வரம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அந்த மாதிரி உங்களுக்கு பிள்ளை வரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க, பயப்பட வேண்டாம்.